ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறது சிக்கன் 65. தேவையான திங்ஸ் பார்த்துடலாம். சிக்கன் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1-2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 டீஸ்பூன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, 1/2 முட்டை தேவைப்படும். 1 டீஸ்பூன் தயிர், சால்ட்டு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஸோ கம்மியாக 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். லெமன் பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் போதும். பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில், சிக்கன் 200 கிராம் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா அரிசி மாவு, மைதா, கடலை மாவு இதையும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா தயிர் 1 டீஸ்பூன். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துலாம். அப்புறம் லெமன் வந்து 1/2 லெமன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. வெதனாக இருந்தால் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, நான் 1 முட்டை உடச்சி இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். இதில் பாதி ஊற்றினா போதும். நம்ம சிக்கன் அதிகமாக எடுத்திருந்தோம்னா 1 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. 10-15 மினிட்ஸ் நல்லா சிக்கன் மசாலாவோட ஊறிடுச்சு. சிக்கன் பொரிக்கிறதுக்காக நான் ஆயில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பொரித்து எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துடலாம். நான் சிக்கன் சேர்த்துட்டேன். ஃப்ளேம் கம்மி பண்ணியே வச்சு பொரிச்சுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி சிக்கன் தீஞ்சு போயிடும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம கருவேப்பிலை மல்லித்தழை இதோட பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.